அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா கந்தன்சாவடியிலேருந்து கேளம்பாக்கம் போகணும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா ஜூடியோவில் போய் வந்து ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணலாம். யாருக்குன்னு பார்த்தோம்னா சஃபிக், நவீன், அப்புறம் எனக்கு. அந்த ஸ்கின் கலர் ட்ரெஸ் போட்டுக்கானா, சாண்ட் கலர் டிஷர்ட் போட்டுக்கானா, அவன் தான் சஃபிக், பக்கத்தில் இருக்கிற பையன் தான் நவீன். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போகலான்னு ரெடி பண்ணிருந்தோம். அங்கேருந்து போகிற வழியில் தான் வந்து இருக்கிற எல்லா பிளேஸையும் நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். சில பேருக்குலாம் இந்த ட்ராவலிங் பண்ணி போகும்போது அந்த ஏரியாலாம் பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி ஒரு மைண்ட் வந்து ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்க. நான் போகிற வழியில் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. நான் போகிற ஏரியா பேரும் நான் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஜூடியோவில் போய் நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோங்கிற விஷயத்தையும் நான் போடுவேன். பார்த்துட்டே இருங்க. மெரினாமல் போவோம் அப்படின்னு சொன்னியா ஜூடியோக்கு. இப்போ என்னமோ எங்கெங்கேயோ கூட்டு போய்கிட்டு இருக்கியா. கேட்டா இப்போ வந்து கேளம்பாக்கம் போலாம் அப்படின்றியா. யாருக்குண்ணா? இவன் தான் இவன் தான் இவன் தான் இவன் தான் இவன் தான் என்ன ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒண்ணுதான், பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது ஒண்ணுதான். அவனுக்கு அவன் விருப்பம்.
போகிற வழியிலே கேளம்பாக்கம் ஸ்டாப்புக்கு முன்னாடி நான் சஃபிக் நவீன் மூணு பேருமே இறங்கிட்டோம். ஏன்னா சஃபிக்கோட ஃப்ரெண்டு வந்து வரேன்னு சொல்லியிருந்தான் ஸ்டுடியோவுக்கு. ஸோ வரேன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே எவ்வளோ பில்டிங் இருந்துச்சு தெரியுமா, போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் லீவிங்காக இருந்துச்சு. அப்படியே இந்த பையனை வந்துட்டான், அவங்க கூட சேர்ந்து மறுபடியும் நாங்கள் அந்த ஜானியை கண்டிப் பண்ணி செம்மையாக போயிட்டு இருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சொல்லுகுமார் விஜயகுமார். இப்போ ஆக்சுவலாக எங்கே போகிறோம்னா ஜூடியோவுக்கு வந்திருக்கோம். போகிறோம் இல்லை, ஆல்ரெடி வந்துட்டோம். ஸோ ஜூடியோவுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா சஃபீக்குக்கு வந்து ரம்ஜான் வந்துருச்சு. ஸோ அந்த வந்து ட்ரெஸ்ஸு புதுசாக எடுத்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு ஜூடியோவில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். அங்கே தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம் சஃபீக்காக ரம்ஜான் பர்ச்சேசிங். வந்துட்டேன் $299 ஆமா, டி கிளாத் சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வாஷபிள், பிளாஸ்டிக் இருக்கும், பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர். நீ பிச்சாவும் தீயாது, ஃபுல்லாக ரப்பர் மீட்டிருக்கும். இது இது செப்பரேட்டாக வரைய வராது. ஷூ வந்து மொத்தமாக ஒரே இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். அப்படியா, என்ன வாங்கிக்கோங்க ப்ரோ. என் செலெக்ஷன் எப்படி இருக்கு? என்ன பண்றா எதுக்கு வந்தோம் தெரியாம இப்ப எங்க இருக்கோம்னா ஸ்டுடியோக்குள்ள இருக்கோம். ஸ்டுடியோக்குள்ள ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இருந்தாலும் இந்த நடுவில் நிற்கிறானே, இந்த எங்க ட்ரெஸ் வச்சு நிற்கிறானே, இவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லையா? அதனால டி நகர் போகணும், அதுக்கப்புறம் பாரிஸ் போகணுங்கிறான். பாரிஸ்க்கு ராஜ் இல்லை, இவன் சொன்னான். இவன் தான் சொன்னான் நவீன மண்டைகளை ஆண்டு வேலை நிறைய காத்துட்டு இருக்கு. ஸ்டுடியோ வந்தாச்சு, வந்துட்டு உள்ளக்க பர்ச்சேசிங் பண்ணலான்னு போயாச்சு. பட் இந்த சஃபீக்குங்கிறவன் வந்து நாட் அட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இங்கேருந்து நாங்கள் எங்கே பண்ணுறோம், இந்த இது என்ன ஏரியா? கேளம்பாக்கத்துலேருந்து இப்போ நாங்கள் டி நகர் போகிறோம். சால் ஃபேக்ட் ஸ்டுடியோ